அடக்கி வைப்பதற்கோ செயல்படத்தன்மை குறைத்து வைப்பதற்கோ தான் இதை பயன்படுத்துகிறாங்களே ஒழிய யாரும் யாரையும் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி எடுத்ததாக இல்லை. அதனால சொல்றேன், இதையாவது தேர்தலுக்கு முன்னால நம்ம முதலமைச்சர் சொன்னாரு, நாங்கள் கட்டாயம் கைது செய்வோம்னு சொல்றாரு எல்லாரும். அதனால அவங்களுடைய நிறைய நடவடிக்கை எதிர்பார்த்தேன். நாங்களும் ஊழல் செய்திருக்கான்னு சொல்லி இருந்த ஒரு கட்சி தானே, ஆனால் எங்களுக்கு அந்த நடவடிக்கை ஆர்வத்தோடு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த வேகம் இல்லைங்களே எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஊழலுக்கு குற்றச்சாட்டு ஆளாங்க மந்திரியாக வேறு இருக்கிறாங்க, ஆனால் இவங்க நம்பகத்தன்மை மேல எங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான முக்கியமான விஷயம் அது என்ன காரணம்னு எங்கள் சந்தேகம் வருது. நீங்க நடவடிக்கை எடுங்க சீக்கிரம். அப்படிதான் அந்த அறிக்கை நாங்கள் கொடுத்துருக்க பத்திரிகை அறிக்கை. அதிமுகவை பீதியில் வைக்கவானா, அந்த பீதிங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு, எந்த இடத்துல வருது? முடக்கப்படுவது தானே. எதிர்கட்சியாக செயல்படுறது தொடர்பு கொடுக்கூடிய அடக்குவதற்கு பீதியில் வைக்கிறப்படுறது அர்த்தம். நான் சொல்றேன், எதிர்கட்சி ரைடு முடிஞ்சவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க. அதிமுக சொல்றதை அப்படியே நீங்க வழிமுறீங்க? அப்படியா, அப்படி கேட்கிறோம். அவங்க சொல்ற உண்மையா, அதுக்கு தான் பண்றீங்களா? ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறோம் நாங்க. அப்ப இது முடக்கப்படுவதற்கான ஒரு இதுன்னு தான் நீங்க பாக்குறீங்க? முடக்கப்படுது சொல்றாங்களே, அதை நோக்கி தான் போகுது அந்த நடவடிக்கை. இல்ல நீங்க நிச்சயமா நடவடிக்கை எடுப்பீங்களா? சந்தேகம் வரும்படியா இருக்கிறது, உடனே நடவடிக்கை எடுங்க. நீங்க போயிருங்கன்னு சொல்லல, நாங்க நடவடிக்கை எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க உங்களை. ஏன்னா நீங்க இன்னைக்கு நேரத்தில் கடந்த 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க ஊழல் பண்ண, நாங்களும் ஒத்துழைக்கிறோம், ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னோம். உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க. எங்க ஏன் அடுத்த கடந்து போனா, அதுல என்ன தயக்கம்? யார் சொன்ன மாதிரி லஞ்ச உறுப்பு தனியா இயங்கிட்டு இருக்கு. அரசு நிர்வாகத்துல பிரச்சனை, அவங்க மட்டும் செய்யலாமே, வேகமா செயல்படுகிற எந்த அரசு நடவடிக்கையும் அதுக்கு இடங்களா இருக்க போறது இல்லைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நடவடிக்கைனா அது கைதா தான் இருக்கணும், தொடர்ச்சியா விசாரணையாவது இருக்கணும். விசாரணை இல்லைன்னு நம்மையே முடிவுக்கு வந்துடுறோம். என்ன சொல்லுங்க, ஒரு ஊடகம், ஒரு ரைடு நடக்குது, ஊடகம் அதை பத்தி பேசுது, இது மாதிரி விவாதம் பண்றாங்க, தொடர்ச்சியா இருந்து அது பிரச்சனை முடிந்து அடுத்த பிரச்சனை, ஊடகம் நகர்ந்து போகும் பொழுது மறு ரைடு நடக்குது. இதெல்லாம் எது, இதுக்கு ஒரு திரைக்கு எழுத மாட்டாங்களா யாராவது? நீதியை நிலைநாட்டவா, அதிமுகவை பீதியில் வைக்கவா அப்படிங்கறதுல ரெண்டுல எது உங்க ஸ்டாண்ட்? மையமான பதிலை நான் எதிர்பார்க்கல, நேரடியா கேக்குறேன். அதுலயே இருக்கு. நான் வாதத்துக்காக பேசுறேன், எங்களுக்கு வந்து நிரூபிக்க வேண்டிய இடத்துல நாங்க இல்ல, உங்களை பற்றி தீர்ப்பு சொல்ற இடத்துல நாங்க இல்ல, உங்கள் நடவடிக்கையின் பொருட்டு கேள்வியில தான் சொல்றோம். அவங்க சொல்றாங்க எங்களை முடக்க திரிக்கிறாங்கன்ட்டு அதிமுக சொல்றாங்க, அதுதான் உங்க நோக்கமா? இல்ல நடவடிக்கை எடுக்க போறீங்களா? நடவடிக்கை அடுத்த தொடர் நடவடிக்கை எடுத்தாங்கண்ணா, ஏன் ஒரு ரைடோட நின்றுகிட்டு இருக்க எல்லாமே அப்படின்னு கேள்வியை தான் கேட்கறது. இதுக்கு அவங்க தாழ்மீங்கன்னு பதில் சொல்றேன். கேள்வி அழகான நாகரீகமான ஒரு குற்றச்சாட்டு தான் இது. வந்து அவங்க மேல எந்த குற்றத்தையும் ஃப்ளேம் பண்ணல, நாங்க இதுதான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல வரல. அப்படி நினைக்கி சொல்றாங்களே, அதுதான் உண்மையா? ஏன் அதிமுகவை வளர விடாமல் தடுக்க அப்படின்னு அதிமுக சொல்றாங்களா, அதற்கான ஒரு தேவை இருக்கு? வளர்றது வளராத தடுக்க வர முடியாது. ஊழல் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஜெயிச்சு வந்தாங்க அவங்க. அது ஓட்டு வாங்குற அரசியலுக்கும் ஆட்சி நடத்துற அரசியலுக்கும் நிறைய வேறுபாடு இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. அடுத்து எதிர்கட்சிகள் செயல்பாடுகள் குறை அதிகமா இருக்க நினைக்கிறீங்களா? அவங்க சொல்றாங்களே அப்படித்தானே சொல்றாங்க, எங்க செயல்பட வர மாட்டேங்கிறீங்கன்னு. அதுக்கு தான் இந்த ரைடு நடக்குதா? அவங்க சொல்றது இருக்கட்டும் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா? முடிவுக்கு வர்றதுக்கு நேரம் எங்களுக்கு அவகாசம் பத்தாது.
இந்த அவகாசம் உங்களுக்கு போதுமானதா நடவடிக்கை எடுக்க போறதில் சொல்றதுக்கான காலம் வரல எங்களை பொறுத்த வரைக்கும். அது வரும்போது தீர்க்கமான முடிவு சொல்லுங்க. எச்சரிக்கையா கேட்கிறோம், பாருங்க இந்த அவச்சொல்லாம் வருது, நீங்க நடவடிக்கை நம்புறோம், நாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு சொல்லிட்டு வந்தவங்க நீங்களும் இப்ப கூட அதிகாரம் இருக்கு, நிச்சயமா நடவடிக்கை எடுக்க முடியுமே எடுத்துருங்க, ஒரு முன்னுதாரணமா இருங்க, அடுத்து உங்களுக்குள்ள இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கட்டுமே அப்படின்னு நாங்க சொல்றோம். சரி பாக்கலாம், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.